ஹாய் ராணிஸ் கிச்சன் தமிழ் நேர்களே, இன்றைக்கி நம்ம பூரி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே கோதுமையிலையும் மைதாலையுமே நம்ம பூரி செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக மாவுலேயே மசாலா சேர்த்து மசாலா பூரி எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, வேக வச்ச எடுத்த உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்ஸிங் பவுலில் இந்த கப்புனால ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்து, மல்லி இலை புதினா இலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம், அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இது மசாலா பூரிங்கிறதுனால இதுக்கு சைடிஷ் வந்து நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ பூரி மசாலா தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் நல்லா சூடு வந்திருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் முழு சோம்பு சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 வரமிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்து, தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பூரிக்கு இந்த மசாலா உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து, அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாமே கலந்தாச்சு. இப்போ நான் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா தண்ணி கொஞ்சம் வத்தி வந்திருக்கு. இப்போ நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை நான் அதில் பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது மேலே மல்லி இலை சேர்த்து மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தபடியாக நம்ம 10 நிமிஷம் கழித்து மாவை திறந்து பார்த்தாக்கா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக கீழே மாவு சேர்த்து இந்த உருண்டையை அது மேலே வச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு தேய்க்க, ரொம்ப கனமாக தேய்க்க வேண்டியதில்லை, லேசாகவே தேய்ச்சிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள் மசாலா பூரி எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. மசாலா பூரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி
ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.